أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله ومن وعلاه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. اللهم إنا أمسينا منك في نعمة وعافية وستر، فأتم نعمتك علينا وعافيتك وسترك في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير وبالإجابة جدير. نعم المولى ونعم النصير. وأشهد أن سيدنا نبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. لقد كان في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அதாவது நம்மளுடைய வாராந்திர வரலாற்று வகுப்பின் 16 வாரத்தை எட்டியுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். யதார்த்தத்தில் கடந்த வாரம் பதிவிட வேண்டிய உரை இது. கடந்த வாரம் சில தனிப்பட்ட காரணங்களால் இந்த உரையை பதிவிட முடியாமல் போனதற்கு வருந்துகிறேன். ஆக ஒரு வாரம் தாமதமாகிவிட்டது. இருந்தாலும் நாம் தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் 15 வார உரையில் வந்து நாம் வந்து சில முக்கியமான விஷயங்களை பேசி முடித்திருப்போம். அதாவது இப்பொழுது நாம் தொடர்ந்து 11 வாரத்திலிருந்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னர் பொதுவான இஸ்லாமிய வரலாறு பற்றி பேசி கொண்டிருந்தாலும் 11 வாரத்திலிருந்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகிறோம். நான் என்னுடைய வரலாற்று உரையில் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது போல் இது ஏதோ பேச வேண்டும் என்பதற்காகவோ, பொருளாதார நோக்கங்களுக்காகவோ, இதர உலக ஆதாயங்களுக்காகவோ, பின்பற்றாளர்களை பார்வையாளர்களை தக்க வைக்க வேண்டும், பேச வேண்டும் இஸ்லாமிய தலைப்பில் என்பதற்காகவோ பேசவில்லை. நாம் பேசுவது நமக்கு நம்மளுடைய காலத்தில் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் நம்மளுடைய சமூக அரசியல் பொருளாதார இராணுவ விவகாரங்களில் நம்மளுடைய சமகாலத்தில் நமக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுத்தர வேண்டும், அதிலிருந்து நாம் பாடங்களையும் படிப்பினைகளையும் உருவி பெற வேண்டும் என்பதற்காகவே பேசுகிறோம். துல்லியமாக இதே நோக்கத்திற்காகத்தான் இறைவன் திருக்குர்ஆனில் நபிமார்களின் வரலாறுகளை கதைகளை நபிமார்களின் வரலாறுகளையும் கதைகளையும் ஏதோ கதை சொல்லி மக்களை தூங்க வைக்க வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனில் அல்லாஹ் அந்த கதைகளையும் வரலாறுகளையும் முன்வைக்கவில்லை. மாறாக நமக்கு வழிகாட்டலாக படிப்பினையாக பாடங்களாக அமைய வேண்டும் என்பதற்காகவே அந்த வரலாற்று கதைகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஏனென்றால் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், வரலாறு அதாவது மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்று மனிதர்களும் ஆளுமைகளும் தொலைந்து போய்விட்டாலும் அந்த வரலாற்று இயங்கியலும் அதனுடைய அனைத்து தளங்களையும் உள்ளடக்கிய வரலாற்று யதார்த்தமும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வகையில் நபிமார்களினுடைய வரலாற்றில் நிகழ்ந்த அதே தவறுகள், இடரல்கள், சர்க்கல்கள், பிழைகளை நம் சமூகம், நம்முடைய உம்மத் இழைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தவறுகளிலிருந்து நாம் பாடங்களையும் படிப்பினைகளையும் உருவி பெற வேண்டும், அவர்களுடைய சாதனைகளிலிருந்தும் சர்க்கல்களிலிருந்தும் அவர்களுடைய நற்செயல்களிலிருந்தும் நற்கர்மங்களிலிருந்தும் பிழைகளிலிருந்தும் நாம் பாடங்களையும் படிப்பினைகளையும் வழிகாட்டல்களை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிமார்களினுடைய வரலாற்றை பேசியிருக்கிறான். அதே துல்லியமாக அதே காரணத்திற்காகத்தான் நாமும் இஸ்லாமிய வரலாற்றை பேசுகிறோம். குறிப்பாக பல அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோர் உள்நுழைய துணியாத, உள்நுழைய மறுக்கின்ற, தடுப்பரன்கள் போட்டு தடுத்து வைத்திருக்கின்ற அந்த கோட் அண்ட் கோட் கான்ட்ரோவர்ஷியல் இரட்டை மேற்கோள் குறிக்குள் சர்ச்சைக்குரிய பகுதி என்று இவர்களாகவே செயற்கையாக வரையறுத்து வைத்திருக்கின்ற அந்த பகுதிக்குள் நுழைந்து அதிலிருந்து நாம் நம்முடைய சமகாலத்திற்கு தேவையான பாடங்களையும் படிப்பினைகளையும் உருவி பெறுவதற்காகவே நாம் வரலாற்றை பேசுகின்றோம். லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் ஐபுரா, நிச்சயமாக அவர்களுடைய கதைகளில் பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. நிச்சயமாக அவர்களுடைய கதைகளில் நமக்கு பாடம் இருக்கிறது. புரியுதுங்களா? சூரத்துல் யூசுஃபுனுடைய இறுதி வசனம். ஸோ நாம் வந்து உரைக்குள் செல்லலாம். அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்றில் கடந்த காலம் வந்து இரு நபர்களை பற்றி பேசினோம்.
முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா முஹம்மது இப்னு அபு பக்கர். இந்த முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா முஹம்மது இப்னு அபு பக்கர் இருவருடைய குடும்ப பின்புலத்தையும் பேசினோம். அதாவது அவர்களுடைய தந்தைமார்கள் எந்த அளவுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உடல் பொருளாவியை வந்து அர்ப்பணமாக்கி இருக்கிறார்கள், சொத்து சுகங்களை பொருளாதாரத்தை அர்ப்பணமாக்கி இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையையும் உயிர்களையும் அர்ப்பணமாக்கி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் நபிகளாரோடு நெருக்கம் பேணியவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் நபிகளாரின் நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதை பேசினோம். அபு ஹுதைஃபா ரதியல்லாஹ் அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹ் அன்ஹு ஆகியோருடைய மகன்கள் தான் முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா முஹம்மது இப்னு அபூபக்கர். ஸோ இவர்கள் இருவரும் எப்படி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பதவிகளை எதிர்பார்க்கிறார்கள், எப்படி அவர்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது, பதவி வழங்கப்படாமல் இருந்த காரணத்தாலும் இதர சில அதிருப்தியினாலும், அதாவது முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா பிரத்யேகமாக எகிப்தை நோக்கி சென்றதற்கான பிரத்யேகமான காரணங்களாக நாம் இரண்டு காரணங்களை சுட்டியிருப்போம். அதாவது அரசாங்கத்திடமிருந்து, குறிப்பாக உஸ்மான் அவர்களிடமிருந்து இவர் எதிர்பார்த்த அந்த அரசாங்கம் சார்ந்த அந்த பதவி கிடைக்காததாலும், இன்னும் சில குரான் ஹதீஸ் ஒளியிலான சில கொள்கைகளால் அவர் அதிருப்தியுற்று இருந்ததாலும் அவர் எகிப்தை நோக்கி செல்கிறார். அதுபோல்தான் முஹம்மது இப்னு அபூபக்கரும் அவருக்கு ஏற்பட்ட உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொள்கை முடிவுகளால் எப்படி அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு தொடர்ச்சியாக முக்கிய பதவிகளில், மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, பதவிகள் வழங்கப்படுகின்றன என்பதன் காரணத்திற்காக அவருக்கு ஏற்பட்ட அதிருப்தியின் விளைவாகவும், அவருக்கு தான் எதிர்பார்த்த பதவி கிடைக்காததாலும் அதிருப்தியுற்று அவரும் வந்து எகிப்தை நோக்கி செல்கிறார். ஆக முஹம்மது இப்னு அபூபக்கர், முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா இருவரும் இப்பொழுது எகிப்தில் இருக்கின்றனர். எகிப்தில் நாம் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னது போல் பப்ளிக் ஒப்பீனியன், அதாவது வெகுஜன அபிப்பிராயத்தை, முஸ்லிம்களினுடைய அபிப்பிராயத்தை மைய அரசுக்கு எதிராக திருப்பும் முயற்சியில் படலத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இதில் இந்த இடத்துல வந்து இது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உதாரணமாக முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா பள்ளிவாசலில் இமாம் அவர்கள் வந்து தொழுகையை முடித்து அத்தையாத்தில் அமர்ந்து சலாம் கொடுத்து விட்ட பிறகு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா என்று சலாம் கொடுத்து விட்ட பிறகு, உடனடியாக இவர் பள்ளிவாசலில் எழுந்து நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று வரலாற்று பக்கங்கள் பதிவு செய்துள்ளன. எனில் எதற்காக அவர் இமாம் சலாம் கொடுத்து விட்ட உடனேயே எழும்பி அப்படி சொல்லக்கூடியவராக இருந்தார் என்றால், ஒட்டுமொத்த அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய வெகுஜனத்தினுடைய, முஸ்லிம்களினுடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்காகவும், முஸ்லிம்களினுடைய கவனம் தன் பக்கம் குவிந்ததன் பிற்பாடு மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் அவர் அவ்வாறு செய்யக்கூடியவராக இருந்தார். ஸோ இது வந்து முஹம்மது இப்னு அபூபக்கரும் அவ்வாறே முஸ்லிம்களினுடைய அபிப்பிராயத்தை மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராக திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த இடத்தில் நான் ஒரு சிறிய இடைவெளி விட விரும்புகிறேன். எதற்காக என்றால், இரண்டு விஷயங்கள். ஒன்று, அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கையில், அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கையில், நான் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், தெளிவாக ஒரு வேறுபாடு இங்கே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல், நாம் பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் தான் நாம் இந்த வரலாறுகளை பேசுகிறோம். ஆக இங்கே ஒரு தெளிவான வேறுபாடு இருக்கிறது. ஹிலாஃபத்துக்கும், குரான் ஹதீஸ் அடிப்படையில் நபிகளாரனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி திருக்குறானுடைய ஏவல் விளக்கல்கள் கட்டளைகளின் பிரகாரம் ஆட்சி செலுத்தப்படும் அந்த ஆட்சி அமைப்புக்கும், சர்வாதிகார எதேச்சதிகார தான் தோன்றித்தனமான மன்னராட்சிக்கும் மத்தியில் தெளிவான வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதற்காக அந்த இடத்தில் ஒரு இடைவெளி விடுகிறேன். இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் அந்த சூழலில் அவர்களை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று யாருமே தடுக்கவில்லை. உதாரணமாக நம் காலகட்டத்தில் டெமோக்ரஸி என்கிறார்கள். இந்த டெமோக்ரஸியில, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில், இவர்கள் இந்த நாத்திக மதச்சார்பின்மையையும் நாத்திகத்தையும் பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் உயர்த்தி பிடிப்பவர்கள் வழக்கமாக பயன்படுத்தும் ஒரு பிரயோகம் வந்து டிசென்டிஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரச கொள்கைகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக தங்களுடைய அதிருப்தியையும் கருத்து வேறுபாட்டையும் வந்து பகிரங்கமாக வெளிப்படுத்துவதே ஜனநாயகத்தின் ஒரு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிகோ, நம்ம வந்து மனிதர்களால் இயற்றப்பட்ட இந்த கோட் அண்ட் கோட் டெமோக்ரஸி, மக்களாட்சி என்று சொன்னாலும் அது யாரால் ஆட்சி செய்யப்படுகிறது, அந்த ஆட்சி அமைப்பு எப்படி, எதன் அடிப்படையில், எதன் அஸ்திவாரத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆக நான் ஒரு உதாரணத்திற்காக தற்காலத்தில் புழக்கத்தில் இருக்கும் அரசியல் சூழலை உதாரணம் காட்டுவதன் மூலமாக உங்களுக்கு இலகுவாக புரிய வேண்டும் என்பதற்காக நான் அதை கூறினேன். அதாவது
அதே அதை ஒத்த ஒரு விஷயம்தான். அதாவது டிசன்டிஸ் டெமோக்ரஸின்னு சொல்ற மாதிரி அன்றைய காலகட்டத்தில் வந்து இஸ்லாமிய ஆட்சியின் ஹிலாஃபத்தின் பார்ட் அண்ட் பார்சலா இணைப்பிரிக்கவியலாத ஹிலாஃபத்தோடு பின்னி பிணைந்திருந்த அம்சம் என்னவெனில் ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். புரியுதுங்களா? கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை, பேச்சு சுதந்திரம், இஸ்லாமிய மனசாட்சியை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், அதுபோல் நம் காலகட்டத்தில் ஊடக சுதந்திரத்தை ஒத்த இதர சுதந்திரம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து என்னுடைய இன்னொரு வீடியோ ஒரு 4 மணி நேரம் பேசியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் அதாவது குரான், ஹதீஸ், வரலாற்று ஒளியில் மன்னர் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம்னு ஒரு 3 parts, அதாவது 3 பாகங்கள், 4 மணி நேர காணொலி பேசியிருப்பேன். அதில் இதெல்லாம் விலாவரியாக வந்து பேசியிருப்பேன். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாமிய அரசின், இஸ்லாமிய ஆட்சியின் ஹிலாஃபத்தின் இணைபிரிக்கவியலாத அங்கம். ஸோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தப்படவில்லை. முட்டுக்கட்டைனா அவர்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடிய, இப்படியெல்லாம் செயல்படக்கூடாது, அல்லது மன்னராட்சியில் இருப்பது போல், சர்வாதிகார ஆட்சியில் நடப்பது போல் அவர்களை பிடியுங்கள், சிறை கொட்டடியில் அடையுங்கள், அவர்களை கொல்லுங்கள், அவர்களுக்கு எதிராக வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடுங்கள் என்று மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் இருந்து எந்த கட்டளையும் வரவில்லை. இதை நீங்கள் கவனமாக வந்து புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இப்போ ஸ்காலர்ஸ் என்று, அறிஞர்கள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொள்பவர்களால் சர்வாதிகார எதேச்சதிகார கொடுங்கோல் ஆட்சிகள் கூட இஸ்லாமிய ஆட்சியாக சித்தரிக்கப்பட்டு, சர்வாதிகார எதேச்சதிகார கொடுங்கோல் ஆட்சிக்கும் ஒரு வகையான இஸ்லாமிய முலாம்பூசி, அதை நியாயப்படுத்தும் படலம் வந்து தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய தோற்றுவாய் வந்து ஹிலாஃபத் மனராட்சியாக மாற்றம் பெற்றதிலிருந்தே ஆரம்பமாகிறது. ஆனால் அதற்கு முன்னர் 4 நேர்வழி நின்ற ஹலீஃபாக்களின் ஆட்சியில் நிலைமை அப்படி இருக்கவில்லை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாடம் நாம் எடுக்க வேண்டியது, படிப்பினை நாம் எடுக்க வேண்டியது. அவர்களுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தப்படவில்லை. முட்டுப்பாடுகள், இடையீடுகள், இடையூறுகள், இடர்பாடுகள் ஏற்படுத்தப்படவில்லை. அவர்கள் சொல்வதையும் செய்வதையும் செய்து கொண்டே இருந்தார்கள், சொல்வதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக இங்கே வந்து மைய அரசாங்கத்திற்கு எதிராக, இது வந்து மிகப்பெரிய விஷயம், மோரார்லெஸ் வெர்ச்சுவலி அமௌண்ட்ஸ் டு செடிஷன் இன் அவர் டைம். அதாவது நம்ம காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இது தேச துரோகம், தேச விரோதம் அப்படியெல்லாம் வந்து இதை வந்து திசை மாற்றி, அதாவது மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து மேற்கத்திய ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, இது வந்து இட் வெர்ச்சுவலி அமௌண்ட்ஸ் டு செடிஷன், தேச துரோகம் என்கிற அளவுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் பேச்சுகளையும் வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமும் இங்கே வந்து நம்மை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து அவர்களுக்கு எந்த முட்டுப்பாடுகளும், இடையீடுகளும், இடர்பாடுகளும் ஏற்படுத்தப்படவில்லை. அவர்கள் மைய அரசாங்கத்திற்கு எதிராக தங்களுடைய அதிருப்தியையும், கருத்து வேறுபாடுகளையும், விமர்சனங்களையும், குறிப்பாக வெகுஜன அபிப்பிராயங்களை, வெகுஜன மனசாட்சியை இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு, மைய அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பக்கூடிய முயற்சியிலும் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனால் அதுக்குன்னு வந்து நான் வந்து ஆட்சியாளர்கள் வந்து குறிப்பாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள்னு நான் சொல்லலை. அவர்கள் வந்து மைய அரசாங்கத்தின் ரேடாரில் தான், இன்வெஸ்டிகேட்டிவ் ரேடாரில் தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? மைய அரசாங்கமும் அங்கே இருந்த ஆளுநரும், அங்கே இருந்த ஆளுநர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் மக்களினுடைய அதிருப்தியையும் பொருட்படுத்தாமல் அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஹூஹு பிர் ரிதா பிரஸ்ட்ஃபெட் பிரதர் அப்துல்லாஹ் இப்னு சாத் இப்னு அபி சுரா அம்ர் இப்னு அல் ஆஸ் அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு உஸ்மான் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சாத் இப்னு அபி சுரா என்ற ஒரு தகுதியற்ற நபரை, தன்னுடைய பால்குடி சகோதரரை, அங்கே ஆட்சியாளராக, ஆளுநராக நியமிக்கிறார். அப்போ அவர் தான் அங்கே ஆளுநராக இருக்கிறார். ஸோ அவரும் வந்து இதை கண்காணித்து கொண்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார். உஸ்மான் அவர்களும் இதை அவதானித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ அதனால் ஆட்சியாளர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர்கள் வந்து கண்டுகொண்டு தான் இருந்தார்கள், கூர்மையாக அவதானித்துக் கொண்டு தான் இருந்தார்கள் மக்கள் இயக்கங்களை. ஆனால் தடுப்பும் முட்டுக்கட்டைகள் ஏற்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக எந்த விதமான வன்மங்களும் வன்முறைகளும் ஏவிவிடப்படவில்லை. புரியுதுங்களா? ஆனால் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபாவை பிளக்கேட் பண்ணுறதுக்கு, அதாவது அவரை சமாதானப்படுத்துவதற்கும் அவருடைய கோபத்தையும் அதிருப்தியையும் தணிப்பதற்கும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அதற்கு முன்னாடி வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சுராவோட இது குறித்து கலந்து ஆலோசிக்கிறார். என்ன பண்ணலாம், இப்படி போயிட்டு இருக்குது எகிப்தில் வந்து, இப்படி நடந்துட்டு இருக்குது, என்ன பண்ணலான்னு. அப்துல்லாஹ் இப்னு சாத் இப்னு அபி சுராஹ் அவருடைய இயல்புக்கு ஏற்றார் போல் அஸ் நோட்டோரியஸ் ரூலர் குட்பி, ஏற்கனவே அவர் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்கிறார் என்பதற்காக மக்கள் உஸ்மான் அவர்களிடம் நேரடியாக வந்து முறையிட்ட நிகழ்வுகளையும் நாம் கண்டிருக்கிறோம்.
ஆக அவர் வந்து அவருக்கு ஏற்ற மொழியை பேசுகிறார். அங்க குரான் ஹதீஸினுடைய வரையறைகள், வரம்புகள், அந்த பவுண்டரிஸ், அந்த வேல்யூஸ், அந்த ஏவல் விளக்கல்கள், கட்டளைகள், இன்ஜங்ஷன்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ்லாம் அங்கே எடுபடலை. அவர் வந்து அவருடைய மொழியை பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு பேரஃப்ரைஸ் பண்ணுறதா இருந்தா, அதாவது அவங்க அவர்கள் உரையாடிய அந்த கம்யூனிகேஷனை வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் வந்து சுருக்கி சொல்கிறதா இருந்தா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லெட் மீ டேக் தம் ஆன், நான் வந்து அவர்களை முடிச்சிடுறேன், அவர்களுடைய கதையை முடிச்சிடுறேன். யார் சொல்கிறா? அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சுரஹ் வந்து உஸ்மான் அவர்களிடம் கூறுகிறார். அவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் வந்து அவர்களுடைய விஷயத்தை பார்த்துக்கிடுறேன், நான் அவர்களுடைய கதையை முடித்து விடுகிறேன் அப்படின்னு. புரியுதுங்களா? லெட் மீ டேக் த மான் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஃபினிஷ் த மாஃப் ஆல் டுகெதர். இதுதான் வந்து பேரஃப்ரைஸ் பண்ணுறதா இருந்தால் அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சுரஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறிய வார்த்தை இதுதான். எக்ஸாக்டா கிலாபத் மன்னராட்சியாக மாறிய அன்றைய காலகட்டத்தில் இருந்து அதனுடைய தோற்றுவாயில் முஸ்லீம் மன்னர்கள் என்று சொல்லப்படுவோரும் அவர்களுடைய ஆளுநர்களும் என்ன லாங்குவேஜை பேசினாங்களோ, எப்படி அந்த லாங்குவேஜ் வந்து இன்றைய காலகட்டத்தின் சர்வாதிகார இஸ்லாத்தின் பேராலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் என்ற அடைமொழியின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கும் சர்வாதிகார எதேச்சதிகார ஆட்சியாளர்கள் என்ன லாங்குவேஜை பேசுகிறாங்களோ எக்ஸாக்டாக அதே லாங்குவேஜை வந்து அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சுரஹ் வந்து உஸ்மான் அவர்களிடம் பேசுகிறார். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி செய்யக்கூடாது, அது அனுமதிக்கப்பட்டதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை விமர்சிக்கவும் கருத்து தெரிவிக்கவும் அவர்களுடைய இஸ்லாமிய மனசாட்சியை வெளிப்படுத்தவும் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் ஹிலாஃபத்தின் கீழ் அவர்களுக்கு முழுமையான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி, அதற்கப்புறம்தான் வந்து முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபாவை வந்து சமாதானப்படுத்துவதற்கும், அதாவது அவருடைய அதிருப்தியையும் கோபத்தையும் வந்து தணிப்பதற்கும் சில விஷயங்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, சில பணத்தையும், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தையும் ஆடைகளையும் வந்து அனுப்பி வைக்கிறார். வார்ட்ரோப்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சவுபு அந்த மாதிரியான ஆடைகளையும் பொருளாதாரத்தையும் பணத்தையும் வந்து அனுப்பி வைக்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாருக்கு? முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா அவர்களுக்கு. அப்போ இந்த பணத்தையும் ஆடையையும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரடியாகவே மஸ்ஜிதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு, பள்ளிவாசலுக்கு எடுத்து சென்று விடுகிறார். புரியுதுங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் வந்து, ஏன்னா இவங்க இந்த ரெண்டு பேருமே முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபாவும் முஹம்மது இப்னு அபூபக்கர் இருவருமே எகிப்தில் வந்து நாளுக்கு நாள் பிரசித்தமாகிக் கொண்டே வருகிறார்கள், ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு பாப்புலர் ஃபிகர் எகிப்தில் வந்து, அவர்கள் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர், அவர் ஒரு கொஞ்சம் பிரசித்தமான நபர்களாக, அனைவராலும் அறியப்படும் ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியால் வெகுஜன முஸ்லீம்களின், வெகுஜன மக்களின் அதிருப்தியை வந்து திருப்போதில் அவர்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டிய. எகிப்தில் வந்து பரந்துபட்ட ரீதியில் வந்து மையத்தில் இருக்கக்கூடிய உஸ்மான் அவர்களுக்கு எதிராக அதிருப்தியை நிலவு வந்தது. அதற்கு இவர்களுடைய முயற்சி மட்டுமே காரணம் அல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெர்சே அவருடைய ஆட்சி அதிகாரத்திலும் அவருடைய கொள்கை முடிவுகளிலும் அவருடைய இஜ்திஹாதிலும் அவர்களுடைய ஏவல் விளக்கல்களிலும் அவர்களுடைய சில செயல்பாடுகளிலும் இதற்கான காரணங்கள் வந்து நிறையவே இருக்கின்றன மக்கள் அதிருப்தி கொள்வதற்கும். ஏனென்றால் நான் ஏற்கனவே என்னுடைய வரலாற்று இந்த உரையில் வந்து கூறியது போல், முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபாவும் முஹம்மது இப்னு அபூபக்கரும் எகிப்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே கூஃபா வாசிகளிடமும் எகிப்து வாசிகளிடமும் மைய ஆட்சியாளருக்கு எதிராக எந்தெந்த வகைகளில், எந்தெந்த கொள்கை முடிவுகளில், எந்தெந்த விவகாரங்களில் அதிருப்தி நிலவின அப்படிங்கறத பத்தி நான் பேசியிருப்பேன். சோ அதற்கு முன்னாடி முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா, முஹம்மது இப்னு அபூபக்கர் இருவரும் எகிப்திற்கு செல்வதற்கு முன்னாடியே மக்களுக்கு வந்து மைய ஆட்சியாளருக்கு எதிரான அதிருப்தி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிலவத்தான் செய்தது, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்களுடைய முயற்சி அந்த அதிருப்தியை இன்னும் வலுவான அதிருப்தியாக, இன்னும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அப்போசிஷனாக, அதாவது ஒரு வீரியம் மிக்க, இன்னும் ஒரு காத்திரமான எதிர்ப்பாக அதை வந்து மாற்றுகிறது. புரியுதுங்களா? சோ அப்போ முஹம்மது இப்னு அபு ஹுதைஃபா என்ன பண்றாருன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்த இந்த பணத்தையும் ஆடைகளையும் வந்து நேர பள்ளிவாசலுக்கு எடுத்துட்டு போறாரு. பள்ளிவாசலுக்கு எடுத்துட்டு போய் வந்து அவரு, அதாவது வழக்கம் போல் தொழுகை முடிந்து சலாம் கொடுத்து விட்ட பிறகு அல்லாஹ் அக்பர் என்று மக்களினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க உஸ்மான், மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் எனக்கு பொருளாதாரத்தையும் எனது ஆடையும் அனுப்பி வைக்கிறார். அவர் வந்து என்ன நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்றதா இருந்தா, நம்மளுடைய கண்டெம்பரரி சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் லாங்குவேஜில் சொல்றதா இருந்தா, ஹீஸ் ட்ரைங் டு பை மீ அவுட், அதாவது அவர் வந்து என்ன, அதாவது என்ன விலைக்கு வாங்க பார்க்கிறாரு, என்னை விலைக்கு வாங்க பார்க்கிறார், என்னை வந்து ஹீஸ் ட்ரைங் டு பிரைப் மீ அவுட், என்னை வந்து லஞ்சம் கொடுத்து
லஞ்சத்தின் மூலமாக என்னை என்னுடைய கவனத்தை திசை திருப்பி என்னை விலக்கி வாங்க பார்க்கிறார். இதன் மூலமாக நான் அமைதியாக இருக்க வேண்டும், என்னுடைய முயற்சியில் நான் செயல்பாடுகளில் நான் ஈடுபடக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் விரும்புகிறார். அதற்காகத்தான் எனக்கு லஞ்சமாக கிட்டத்தட்ட பிரைபாக எனக்கு இந்த பொருளாதாரத்தையும் ஆடைகளையும் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நீங்களே பாருங்கள் என்று மக்கள் முன்னால் வந்து அவர் பேசுகிறார். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு இடைவெளி விடுறேன். அதாவது பள்ளிவாசல்கள் இப்போ அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் வந்து எந்த அளவுக்கு வைப்ரண்டா இருந்தாங்க, எந்த அளவுக்கு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மக்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படையாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வைத்து வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் உரிமையும் வந்து ரொம்ப அதாவது பரந்துபட்ட ரீதியில் இருந்தன என்பதற்கு இவையெல்லாம் சில உதாரணங்கள். இதுல வந்து ஒரு சாயலை கூட, ஒரு துளியை கூட நம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லப்படும் அந்த நிலப்பரப்புகளில் இதுல வந்து ஒரு பெர்சன்டேஜ கூட நம்ம இப்ப செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பள்ளிவாசல்ல போய் பள்ளிவாசல்கள் வந்து மையங்களாக இருந்தன, தொழுகை இறைவனை வழிபடுவதற்கான ஒரு இறைவனுடைய வீடாக இருந்தது என்பதையும் தாண்டி இம்மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கான ஒரு மையங்களாகவும் இருந்தன என்பதை வரலாற்று பக்கங்களிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. பள்ளிவாசலில் இருந்து, அதாவது வெளியிலிருந்து பேசினா வேற மாதிரி உங்கள் மீது வழக்குகள் புனையப்படும், உங்கள் மீது அவதூறுகள் பரப்பப்படும், நீங்கள் வில்லனாக பார்க்கப்படுவீர்கள், நீங்கள் சிறை கொட்டடியில் அடைக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள். இதே பள்ளிவாசலுக்கு உள்ளேன்னு சொன்னா அறிஞர்களும் ஒன்று கூடிடுவாங்க. இப்போ அறிஞர்கள் இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து இது வந்து வழிகேடு, பிதாத் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு சைட்ல வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைட்ல வந்து பள்ளிவாசல்கள் வந்து இறைவனை தொழுவதற்கான இடம், அங்கே வந்து தேச விரோத செயல்களில், அதாவது நம்மளுடைய லாங்குவேஜ்ல சொல்றேன், there is no such thing as nation at that time. தேசம் அப்படிங்கிற ஒரு phenomenon, ஒரு சொல்லாடல், ஒரு விஷயம் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருக்கவில்லை. Nation itself is a post-colonial legacy. காலனித்துவம் பெற்று போட்ட கள்ளக்குழந்தை என்று சொல்லலாம். அதாவது பின் காலனித்துவம் விட்டு சென்ற ஒரு மரபுதான் இந்த nation, nationalism, nation state. ஒரு 100 வருட legacy தான் அதுக்கு இருக்கு, 100 ஆண்டு கால வரலாறு தான் அதற்கு உண்டு. அதற்கு முன்னால் நேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததில் இவர்கள் தான். இவர்கள் வந்து காலனித்துவப்படுத்திய நாடுகளை விட்டுச் செல்லும் பொழுது செயற்கையான எல்லை கோடுகளால் பிரிக்கப்பட்ட நிலப்பகுதிகளை தேசங்களாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். அதன் மூலமாக பல அசபியாவின் பல கிளைகளை வந்து நாம் வந்து நம்மளுடைய காலகட்டத்தில் அனுபவித்துக் கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். நேஷனலிசம், நேஷன் ஸ்டேட் ஃபினாமினன். ஸோ அந்த காலத்தில் வந்து அவர்கள் செய்த அதே செயலை நம் சமகாலத்தில் நாம் செய்தால், நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதாவது தேச துரோகம் செடிஷன் குற்றச்சாட்டுக்கு நாம் ஆளவும், பள்ளிவாசலை களங்கப்படுத்திவிட்ட குற்றச்சாட்டுக்கு நாம் ஆளவும், ஆட்சியாளர்களிடம் இருந்தும் சரி, அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோரிடம் இருந்தும் சரி, எதிர்ப்புகள் வந்து கிளம்பிய வண்ணம் இருக்கும். ஏனென்றால் நம் காலகட்டத்தில் வந்து ஆதாயம் அடையக்கூடிய அறிஞர்கள் பெருமளவில் இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படும் நிலப்பரப்புகளில் ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ், அதிகார வர்க்கத்தால் ஆதாயம் அடையக்கூடிய அறிஞர்கள் பெருமளவில் அந்த நிலப்பகுதிகளிலும் அதற்கு வெளியிலும் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து, நான் இது ஒரு பிரேக் விடுறேன், சப்ஜெக்ட் மேட்டரை விட்டு வெளியில போடல, அன்றைய காலகட்டத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், இஸ்லாமிய மனசாட்சியை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், ஆட்சியாளர்கள் தவறு இழைத்து விட்டால் அந்த தவறை பொது வெளியில் சுட்டிக்காட்டுவதற்கான, விமர்சிப்பதற்கான சுதந்திரம், அதை குரான் ஹதீஸ் ஒளியில் தோலுரிப்பதற்கான சுதந்திரம், அதை பள்ளிவாசலில் வைத்தே பேசுவதற்கான சுதந்திரம் அனைத்தும் வழங்கப்பட்டன. அது நான்கு நேர்வழி என்ற கலீஃபாக்களின் ஆட்சி காலத்தில் ஒரு சமூக யதார்த்தமாகவே இருந்தன. புரியுதுங்களா? ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, முகமது இப்னு அபு ஹுதைஃபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உஸ்மான் வந்து என்னை வந்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். ஏன்னா அதற்கான வாய்ப்பை இதை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அமைதிப்படுத்துவதற்காக எப்படியாவது அவர் வந்து இதன் மூலமாக சமாதானமாகிவிட மாட்டாரா என்கிற ரீதியில் வந்து பணத்தையும் ஆடைகளையும் அனுப்பிவிடுகிறார். ஆனால் அது அவருக்கு எதிராக மேலும் வெகுஜன அபிப்பிராயத்தை திருப்புவதற்கு ஒரு வழிவகையாக அமைந்தது. புரியுதுங்களா? அதுபோல் அவர்கள் இருவரும் வெகுஜன முஸ்லிம்களினுடைய அபிப்பிராயத்தை, எதிர்ப்பை மையத்தில் இருக்கக்கூடிய ஹலீஃபாவுக்கு எதிராக திருப்புவதற்கு அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திய வாசகங்கள் என வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் வாசகங்கள், அதாவது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தலைவரையும் உங்களுடைய அத்தாரிட்டியையும் உங்களுடைய வலியையும் பாருங்க. அதாவது உந்துரு எப்படி வருது அப்படின்னா, உந்துரு இலா வலியிக்கும் வகாயிதிக்கும் ஃபில் ஜிஹாத் அப்படின்னு வருது. அதாவது ஜிஹாதில், உங்களுடைய ஜிஹாதில் உங்களுக்கு அத்தாரிட்டியாக உங்களை வழி நடத்தும் உங்களுடைய பொறுப்பாளராக இருப்பவரையும் வலியையும் உங்களுடைய தலைவரையும் காயிதிக்கும் உங்களுடைய தலைவரையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பாருங்க. இவருடைய குஃபரை பற்றித்தான் திருக்குர்ஆன் பேசுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய குஃபரை, நஸலல் குர்ஆனு பி குஃபரி
அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறானில் இவருடைய குஃபுர் தான், இவர் போன்றோருடைய குஃபுர் தான் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, இவருடைய குஃபுரை பற்றித்தான் திருக்குறான் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுபோல் வஹ்தரன் நபியு தமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய இரத்தத்தை தான் ஹலால் ஆக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இவருடைய இரத்தத்தை சிந்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து அவர்களுடைய ப்ராபகண்டாவுடைய அவர்களுடைய பிரச்சாரங்களில் இடம்பெற்றிருக்கும் பிரசித்தமான வாக்கியங்களில் சில வாக்கியங்கள். புரியுதுங்களா? உங்கோரோ இலா ஒலியிக்கும் வக்கா இதிக்கும் ஃபிஜிஹாத். புரியுதுங்களா? நசல் அல் குர்ஆனு பி குஃப்ரே வஹ்தரன் நபியு தமா. புரியுதுங்களா? ஸோ அப்போ மக்களினுடைய அபிப்பிராயம், அதாவது அவங்க வந்து ஜிஹாத் ஷுட் பி அகென்ஸ்ட் ஹிம், அதாவது ஜிஹாத் வந்து அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டும், நீங்கள் அவரோடு இணைந்து அவருடைய தலைமைத்துவத்தில் ஜிஹாத் செய்கிறீர்கள், மாறாக ஜிஹாத் என்பது இந்த சூழலில் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டும், எதிராக மேற்கொள்ளப்படுவது தான் நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. த ஜிஹாத் ஷுட் நாட் பி வித் ஹிம், ரதர் தி ஜிஹாத் ஷுட் பி அகென்ஸ்ட் ஹிம், அவருக்கு எதிராக ஜிஹாத் செய்யப்பட வேண்டும், அதுதான் நம்மளுடைய இஸ்லாமிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்கிறாங்க. யாருக்கு எதிராகனா மையத்தில் இருக்கக்கூடிய ஹலீஃபாவுக்கு எதிராக. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய தீஸ் ஆர் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஓன் இஸ்லாமிக் ஹிஸ்டரி, நம்மளுடைய சொந்த இஸ்லாமிய வரலாற்றின் இணைபிரிக்கவியலாத பின்னி பிணைந்திருக்கும் அங்கங்கள் அம்சங்கள். புரியுதுங்களா? மேம்போக்காக பார்த்தால் மக்களிடம் வந்து இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாடியே மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரின் தவறான கொள்கை முடிவுகளை, பிழையான கொள்கை முடிவுகளை, அதாவது பாரதூரமான விளைவுகளுக்கும் பாரதூரமான பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் அவருடைய இஜ்திஹாதை திருத்த வேண்டும், கரெக்ட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து பரந்துபட்ட ரீதியில் மக்களுடைய மனநிலையிலும் உளவியலிலும் மக்களுடைய அபிப்பிராயங்களிலும் நிலவி வந்ததை நாம் வந்து பார்த்தோம், கடந்த காலங்களிலும் பார்த்தோம், வரலாற்று பக்கங்கள் நெடுக அது வந்து விரவி கிடக்கின்றன. அப்படி வெளிப்படுத்துவதற்கும் ஆட்சியாளரை திருத்துவதற்குமான உரிமையும் கடமையும் அவர்கள் மீது உள்ளது, அந்த உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்படுத்தும் அவருடைய இஜ்திஹாதின் தவறுகளையும் பிழைகளையும் திருத்தி அதை நெறிப்படுத்த வேண்டும் என்கிற அவாவும் என்கிற ஏக்கமும் என்கிற எண்ணமும் அவர்களுக்கு மேலோங்கி அவர்கள் வந்து ஆரம்பத்தில் தொடர்ந்து முறையிட்ட வண்ணம் இருந்தார்கள், அதனால் பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழவில்லை. சோ அந்த அதிருப்தி, அந்த மக்களினுடைய அதிருப்தி, ஏற்கனவே நிலவி வந்த மக்களினுடைய அந்த ஒரு வகையான எதிர்ப்புணர்வும், அதாவது என்னை போன்ற உங்களை போன்ற மக்கள், இப்ப நாம் அந்த சூழலில் இருந்து நாம் நேரடியாகவே பாதிக்கப்பட்டால், நேரடியாகவே பாதிப்புக்கு உள்ளானால், நேரடியாகவே அல்லல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானால், நமக்குள் எழும்பும் இயல்பான ஒரு வேட்கையின் வெளிப்பாடாக மக்கள் வந்து குமுறலில் இருக்கிறார்கள். அந்த ஒரு அப்போசிஷன் மூடையும் வந்து முகமது இப்னு அபு ஹுதைஃபா, முகமது இப்னு அபுபக்கர் ஆகியோருடைய பிரச்சாரங்கள் மேலும் வலுவூட்டுகின்றன. மக்களினுடைய உணர்வுகளை வேகமாகவும் காத்திரமாகவும் தீவிரமாகவும் முன்னெடுத்து செல்வதற்கு அது வழியமைத்து கொடுத்தது. ஆக ஒரு இரண்டு விஷயங்கள், அதாவது இப்ப வந்து ஃப்ரீடம்னு நம்ம பேசுறோம், ஃப்ரீடமை பத்திலாம் நிறைய வந்து பேசுறாங்க, ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ஆட்சிகளிலும், அதிலும் குறிப்பாக சர்வாதிகார எதேச்சதிகார மன்னர் ஆட்சிகளில், இஸ்லாமிய போர்வையில் இருக்கும் இஸ்லாமிய முலாம் பூசி அரண் செய்யப்படக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி என்று அரண் செய்யப்படக்கூடிய இஸ்லாமிய போர்வையில் இருக்கும் சர்வாதிகார எதேச்சதிகார மன்னர் ஆட்சிகளில் வந்து இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து காணல் நீராகத்தான் இருக்கிறது, அல்லது எரேஸ் பண்ணப்பட்ட அழிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான், இஸ்லாமிய அகராதியிலிருந்து துடைத்தழிக்கப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஹிலாபத் ஆட்சியில், இஸ்லாமிய ஆட்சியில் சுதந்திரம் வந்து எந்த அளவுக்கு தீவிரமாகவும் காத்திரமாகவும் பரந்துபட்ட ரீதியிலும் விசாலமாகவும் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றியது என்பதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் வந்து மிக சிறந்த உதாரணம். ஏனென்றால் மக்கள் வந்து
வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் ஆட்சியாளரை திருத்துவதும் நெறிப்படுத்துவதும் நேர்வழிப்படுத்துவதும் ஆட்சியாளரும் சக முஸ்லீம் தான். ஆட்சியாளருக்கும் சக முஸ்லீம்களுக்கும் எந்த விதமான சமூக பொருளாதார வேறுபாடுகளும் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் அனைவரும் சமம்தான். ஆட்சியாளர் நம்மில் ஒருவர், அதாவது ஒவுலில் அம்ரி மின்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குரான் சொல்லுவது போல், அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட பிறகு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களில் ஒருவராக மூமீனாக ஈமான்தாரியாக இருக்கும் அந்த ஆட்சியாளருக்கு டிசிஷன் மேக்கருக்கு கட்டுப்படுங்கள் என்று திருக்குரான் வசனம் ஒழிவது போல் ஆட்சியாளர் வந்து மூமீன்களில் ஒருவர். அப்ப அந்த மூமீன்களில் ஒருவர் தவறிழைக்கும் பொழுதும் பிழை செய்யும் பொழுதும் அவருடைய பிழைகளாலும் தவறுகளாலும் பாரதூரமான விளைவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் பொழுதும் மக்கள் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கும் பொழுதும் அவரை திருத்தி குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நேரான பாதையின் பக்கம் கொண்டு செல்வது என்பது முஸ்லிம்கள் ஒவ்வொருவருடைய மூமீன்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை மக்கள் உணர்ந்திருந்ததால் தான் தொடர்ச்சியாக மைய ஆட்சியாளரிடம் முறையிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். தங்களுடைய இஸ்லாமிய மனசாட்சியையும் தங்களுடைய விமர்சனங்களையும் தங்களுடைய எதிர்ப்புணர்வையும் தங்களுடைய மாற்று கருத்துக்களையும் வெளிப்படுத்திய வண்ணம் இருந்தார்கள். ஏனென்றால் இந்த விஷயம் தீவிரமாக அமலில் இருந்ததே அவர்கள் நபிகளாருடைய காலகட்டத்திலும் சரி, அபூபக்கர் அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, குறிப்பாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி. உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் உமர் தவறிழைக்கும் பொழுதும் அவருடைய இஜ்திஹாதில் தவறுகள் நிகழும் பொழுதும் அவருடைய கொள்கை முடிவுகளில் தவறுகள் நிகழும் பொழுதும் எப்படி சாமானிய முஸ்லிம்கள் மக்கள் வந்து உமர் அவர்களை திருத்தக்கூடியவர்களாக உமருடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் உமர் அவர்களுடைய வரலாற்றில். அதன் காரணமாக உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அவர் தவறிழைத்திருந்தார். அவருடைய கொள்கை முடிவுகளில் இஜ்திஹாதில் தவறு நிகழ்ந்திருந்தால் அவர் தன்னை திருத்திக் கொள்பவராக இருந்ததையும் நாம் வந்து வரலாற்றில் உமர் அவர்களுடைய வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். உமர் அவர்களுடைய நிர்வாகத்தை கடந்து வந்த மக்கள் உஸ்மான் அவர்களுடைய நிர்வாகத்திலும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த இஸ்லாமிக் ஸ்டாண்டை வந்து முகமது இப்னு அபு ஹுதைஃபா, முகமது இப்னு அபூபக்கர் ஆகியோருடைய அதிருப்தியும் கோபமும் கலந்த பிரச்சாரங்கள் வந்து மேலும் காத்திரமாக்குகிறது. மேலும் மையத்துக்கு எதிரான அவருடைய அப்போசிஷனை எதிர்ப்புணர்வை இன்னும் உறுதியாக்குகிறது. புரியுதுங்களா? ஸோ இத்துடன் என்னுடைய இந்த வார உரையை வந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்னு இருக்கிறோம். இத்துடன் என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹா ஹக்க துகாதே வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு وذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا غفرة من النار وأنقذكم منها ربنا جعلنا من الذين يستمعون القول فيتبعون أحسنه اللهم لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وصلى الله على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته